அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோமொபைல் தமிழ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வீல்ஸ். என் பேர் மணிகண்டன். இந்த வார செய்திகள் என்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். BMW பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ரெண்டு பைக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 85% பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட விற்பனை வந்து கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பைக், அதாவது G310R, G310GS, இந்த ரெண்டு பைக்கோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா வந்து விலையை உயர்த்தியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட ரிவ்யூ இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். 5000 ரூபா விலை ஏற்றினாலும் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். G310Rஓட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000 ரூபா இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸு. G310GSஓட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,90,000 ரூபாயில் இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ரெண்டு பைக்குமே. MG Hector Plus பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக செலக்ட் அப்படின்னு ஒரு டாப் வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது ஃபியூச்சர்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா யங்கர் ஜென்ரேஷனை கவர் பண்ணக்கூடிய வகையில் இன்டர்நெட் வசதிகளோடு இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 360 கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டெயில்கேட் கொடுத்துருக்காங்க. மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, அதாவது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து கலர் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஹீட்டட் ஓஆர்விஎம், ஸோ அவுட் சைடு மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட்டட் ஓஆர்விஎம்மாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக ஒரு 18,46,000 ரூபா இருக்கும் அப்படின்னு உத்தேசமாக தெரிவிச்சிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற டாப் வேரியண்ட்டை விட ஒரு குறைஞ்சது ஒரு 80,000-90,000 ரூபா அதிகமான விலையில தான் இந்த கார் வெளிவரதா இருக்குது. இந்த ஸ்கோடாவோட குஷக் கார் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே போல் இந்த கார் வெளிவரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் அதோட டீசரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ சம்மர் டேஸில் வந்து இந்த கார் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் TSI இன்ஜின் பொருத்தப்பட்டு வரதா இருக்குது. 7 ஸ்பீட் DSG டிரான்ஸ்மிஷனோட இருக்கும். இதோட பேசிக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் TSI இன்ஜின், அதாவது இப்போ ரேபிட்டு, வென்டோ, அப்புறம் போலோவில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் TSI இன்ஜின் பொருத்தி இதோட பேசிக் மாடல் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹோண்டா டியோவில் ரெப்சால் எடிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹோண்டாவோட கிரேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கலர் ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. பேர்ல், நைட் ஸ்டார் பிளாக், ஸ்போர்ட்ஸ் ரெட் பெயிண்ட். ஸோ இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரேசியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஸ்டிக்கரிங் செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் பண்ணி அவங்களோட விற்பனை வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம ஹோண்டா டியோவில் பார்த்துருக்கோம். இந்த டூயல் டோன் டியோ வந்ததுக்கப்புறம் தான் அதோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுபோல் இந்த கிரேசியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் ஆப்ஷன் மாற்றினதுக்கப்புறம் அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதோட இமேஜஸ் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குது. ரெனால்ட்டோட கிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி, ஜனவரி 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் வெளிவரதா இருக்குது வேர்ல்டு வைடட். ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரை வந்து 28ஆம் தேதி அறிமுகப்படுத்துகிறதா இருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட் இயரில் காமிச்ச கான்செப்ட் காரை போலவே தான் தோற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த டீசர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்இடி லைட்லாம் எரியறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா CMF A+ பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்குறாங்க. இப்போ கரண்ட்டில் மேக்னைட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்க அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை வந்து உருவாக்குறாங்க. மேக்னைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து இந்த காரில் இடம்பெறும். இந்த கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் தான் இந்த கார்லையும் வரதாகவும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது அந்த மேக்னைட்டோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே போல் தான் இந்த கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 லிட்டர் இன்ஜினில் தான் கொடுக்குறதா இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கார் வெளிவந்துச்சு அப்படின்னா மேக்னைட்டாக இருக்கட்டும், விட்டாரா பிரீஸாவாக இருக்கட்டும், கியாவோட சோனட்டாக இருக்கட்டும், இதுக்கெலாம் ஒரு டஃபஸ்ட்டு காம்படிஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த கார் வந்ததுக்கப்புறம் இதை பற்றின ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்லே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாருதி டீசல் காரோட இன்ஜினோட டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து எர்டிகா மற்றும் சியாஸில் வந்து வெளிவரதாகவும் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பழசை யூஸ் பண்ணிட்டு இருந்த 1.3ஐ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினாக கொண்டு வராங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 96 PS பவரையும் 225 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வெளிவர வகையில இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 26.82 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வகையில இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். டீசல் காரை பொறுத்த வரைக்கும் மாருதி மைலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. இன்னும் இந்த வருஷ கடைசி இல்லைனா இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் பொருத்தப்பட்டு டீசல் கார் மாருதியில் வெளியாகிடும். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோ நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 10 மில்லியன் யூனிட்ஸை வந்து உற்பத்தி பண்ணி ஒரு ஹிமாலய சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டூ வீலர் செக்மெண்ட்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய ஹீரோ நிறுவனம் அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மாடல் பைக்கை வந்து புதுசாக அறிமுகப்படுத்துறதா இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸோட ஃபேஸ் லிஃப்டட் அப்டேட்டட் எல்லாமே இந்த மாடலில் அடங்கும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லான்ச் பண்ணுற எல்லா பைக்ஸோட டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோ தரப்புல இருந்து. ஹோண்டா சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் மிடில் வந்து ஹைப்ரிட் இன்ஜின் பொருத்தப்பட்டு வரதா இருக்குது. ஸோ மைலேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 27 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு ஹோண்டா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கார் இந்தியா தளத்துல இருந்து வெளியே இருக்கு. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 7" இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரேக் வசதிகள் இருக்கு. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் கீப் அசிஸ்ட்டுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த கார் வெளிவரதா இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே புதுசு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க காரை விட ரொம்ப விலை உயர்ந்த காராக தான் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்த காராக தான் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இப்போதைக்கே ஹோண்டா சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு விலை கூட இருக்க காராக தான் இருக்குது. பட் இப்போ இருக்கிறத விட நியர்லி ஒரு 1 லட்ச ரூபா விலை கூடுதலாக தான் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சிட்ரான் கார் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்து இந்தியாவில் கார் விற்பனையை தொடங்கியிருக்கணும். பட் கொரோனா இஷ்யூ காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட C5 ஏர்கிராஸ் அப்படிங்கிற காரோட புகைப்படங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் டோனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. நல்லாவே ஒரு தோற்றம் வந்து ஒரு கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் விற்பனைக்கு வந்துடும். இப்போதைக்கு வந்து அந்த மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து ஷோரூம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நிறையா ஷோரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்கள் விற்பனைக்கு வந்துடும். அப்படின்னா இந்த வாரம் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ நம்ம சேனல்ல ரிவ்யூ போஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் நிறைய வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கவர் பண்ணாமல் விட்ட நிறைய காரோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ இந்த வாரம் இல்லைனா ஒரு அடுத்த வாரம் போல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சனிக்கிழமை அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி சண்டே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சனிக்கிழமை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது போல் ஆட்டோமொபைல் நியூஸும் ஸோ கார் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்த வாரத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.